ஓங்கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ ஆதித்யாஷ சோமேஷ மங்களாயச புதாயச குருசுக்ரே ஸ்ரீ சனிபெச்ச ராகவ கேதுவே நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சனி பகவான் கேது பகவான் இணைந்தால் சந்நியாசமா என்பதை பற்றி ஒரு அடியனுடைய கருத்து. சந்நியாசம்னா எப்படி, எதனால் வரும் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி வந்து சனி பகவான் கேது பகவானுடைய ஒரு அமைப்பு, இந்த அமைப்பில் வச்சு இந்த கருத்தை யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். சனீஸ்வரர், சனீஸ்வரர் என்று சொன்னால் எல்லா கிரகங்களின் அமைப்பிலேயே சனீஸ்வர அமைப்பை பெற்றவர் சனி பகவான் ஆகும். சனியை போல் கொடுப்பார் இல்லை, சனியை போல் கெடுப்பார் இல்லை. நீதி தேவர் சனி பகவான், எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீதியாக இருந்தது அப்படின்னா அவர் வந்து எந்த கருத்தலும் பண்ண மாட்டார். சரி, சனி பகவானுடைய ஒரு காரகத்துவம் என்ன எடுப்பது? சனி பகவான் வந்து ஆயுள் காரகன், தீர்க்காயுசு. சாமி வந்து சாத்தான், ஐயனார், எருமை விருத்தி, இரும்பு, ஆளடிமை, சாவசித்தி, வயல், விவசாயத் தொழில், நீலரத்னம், மரவேலை, திருட்டு, ஆத்ம இம்சை, சிறைப்படல், ராஜதண்டனை, வெட்கமில்லாமை, துன்பம், வாயடித்தல், கடன் பண்ணக்கூடியது, அசுப கர்மம், மயக்க போஷணம், அதே மாதிரி வந்து நீசஸ்திரீ, விதவை ஸ்திரீ, ஊனமான ஸ்திரீ, அவையக்குறை, உடம்பு வந்து குறைவாக இருக்கிறது, உடம்புல ஏதோ ஒரு இதாக இருக்கிறது, சித்தப்பிரமை வர்றது, மேகநீர் உபத்திரவம், பித்தரோகம், கடுகு உளுந்து, எள்ளு, எண்ணெய், இவைகளுக்கெல்லாம் சனி பகவானே காரணம். சரி, சனி பகவான் வந்து எப்போ வந்து பவராக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, தட்சிணாயனம் தேய்பிரையில் சனிக்கிழமையில் சுக்கர பகவானுடைய சேர்க்கை இருக்கும்போது, லக்னத்தில் ஏழில் வக்கரகதியாக இருக்கும்போது, 8-11 இடங்கள் துலாம், மகரம், கும்பம், சுபகிரக வர்க்கம், அதாவது சுபகிரக வர்க்கம்னா குரு வளர்புரை சந்திரனுடைய அம்சம், ரெண்டாவது வந்து சுக்கரனுடைய அம்சம், புதனுடைய அம்சம், இதுதான் சுபகிரக வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. யுத்தம், வடக்கில் வந்து ஜெயம் பெறக்கூடிய கிரகம், சூரிய அஸ்தங்கம் ஆகிய நிலைகளில் சனி பகவான் அதிக பலன். சனி பகவானுடைய புத்திரர் வந்து மாந்தி ஆகும். சரி, கேது பகவானை எடுத்துக்கொள்வோம். கேது பகவான் ரிஷபராசி, தனுசு ராசி, கன்னிராசி, மீன ராசி. ராத்திரியில் உற்பாதம், பூகம்பம் நேரும் சமயம் கேது பலமுள்ளவர் என்று கூறப்படுகிறது. இப்போ சனி பகவான் மேசராசியில் வந்து நேசமாக இருந்தாலும் அந்த 10வது பாகையில் இருக்கும்போது சனி வந்து வேலை செய்யாது, நல்லதையும் செய்யாது, கெடுதல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்தந்த காரகத்துக்கு தகுந்தமாக வரும். ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு காரகத்துமாக சனி பகவான் வருவார். இப்போ மேச லக்னத்துக்கு எடுத்துக்கொண்டால் 10-11 கூடிய அதிபதியாக வருவார். அதே மாதிரி ரிடப லக்னத்துக்கு 9-10 கூடிய அதிபதியாக வருவார். அதே மாதிரி மிதில் லக்னத்துக்கு வந்து 8-9 ஆதிபத்திய, 2 வருவார். இந்த மாதிரி 2 ஆதிபத்தியமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான் மேசராசியிலே 10 பாகையிலே அவர் சனி பகவான் மேசராசியில் நீசம் என்று, நீச வீட்டில் இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நீச டிகிரியை பார்த்து தான் நீசம் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி வந்து 10 டிகிரியில் இருக்கும் பொழுது பலம் கிடையாது, அதாவது வந்து மிருத்யு பாகை என்று பெயர் அதற்கு. அதே மாதிரி வந்து ரிஷபராசியிலே 4 பாகையிலே சனி பகவான் இருந்தால் அது மிருத்யு பாகை தான், நல்லதை செய்யாது என்று பொருள். அதே மாதிரி வந்து கடகராசியிலே, 9 பாகையிலே இருந்தால் அவர் மிருத்யு பாகையிலே இருக்கிறார். மிதுன ராசியிலே 7 பாகையிலே இருந்தால் அவர் மிருத்யுவாக இருக்கிறார். மிருத்யு என்றால் நல்லது செய்யாது என்று பொருள். சிம்மராசியிலே 27 பாகையிலே இருந்தால் அவர் மிருத்யு பாகையிலே இருக்கிறார், நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி கன்னிராசியிலே 16 பாகையிலே மிருத்யு பாகையில் இருக்கிறார் சனி பகவான், நல்லதை செய்யக்கூடிய
ஒரு வாய்ப்பு கிடையாது. துளாராசியில் உச்சமாக இருந்தாலும் வெட்டு, பாகியில் இருந்தாலும் உச்சம் இல்லை தோஷம் இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்படியே அந்த வீட்டில் இருந்தால் அவர் நல்லதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு 100% குறைவு. அதே மாதிரி வந்து விருச்சிக ராசியிலே பகையாக இருந்தாலும் 18வது பாகியில் இருக்கும்போது அவர் வந்து நன்மை செய்ய மாட்டார், மிருத்யு பாகை என்று பெயர். அப்போ அந்த மிருத்யுவை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். தனுசு ராசியிலே 28 பாகையிலே சனி பகவான் இருக்கும்போது, மிருத்யு பாகையிலே இருக்கும்பொழுது அது நல்ல பலன் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து மகர ராசி ஆட்சி வீடாக இருந்தால் 14 பாகையிலே மகரத்திலே சனி இருப்பவர்களுக்கு மிருத்யு பாகையிலே சனி பகவான் இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த அர்த்தத்தை பிரகாரம் எடுத்து வச்சு பொழுதுமே சனி பகவான் வந்து நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு. அது கும்பராசி மூலத்திரிகோண ராசியாக இருந்தாலும் 13வது பாகியிலே சனி பகவான் இருந்தால் நன்மை கிடையாது, தீமை தான் அதிகம் நடக்கும். மீனராசியிலே 15 பாகியிலே இருந்தால், அதாவது வந்து அவர் நன்மையை செய்ய மாட்டார் தீமையை செய்வார், மிருத்யு பாகி என்ற பெயர். கேது பகவான் வந்து மேஷராசியிலே செவ்வாயை போல கேது, அதே மாதிரி வந்து மேஷராசியிலே இருந்தால் செவ்வாய் போல பலன் தான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் 8 பாகையிலிருந்து மிருத்யு பாகை நல்லதையும் செய்ய மாட்டார், கெடுதல் தான் அதிகமாக செய்வார். ரிஷபராசியிலே 18 பாகை, அப்போ வந்து ரிஷபராசியில் கேது இருந்தால் நன்மை என்று புராண இதிகாசங்கள் கூறுகின்றன. அப்போ 18 பாகையிலே கேது இருந்தால் அதுவும் வேஸ்ட்டு தான், செய்யாது, நல்லது செய்யாது. அதே மாதிரி மிதுன் ராசியிலே 20 பாகையிலே இருந்தால் அவர் நன்மையை செய்ய மாட்டார். கடகராசியிலே 10 பாகையிலே இருந்தால் நன்மை கிடையாது, தீமை தான். அதே மாதிரி வந்து சிம்மராசியில் 21 பாகையிலே கேது பகவான் இருந்தால் கெடுதல் தான். கன்னிராசியில் 22 பாகையிலே கேது பகவான் இருந்தால் அதுவும் கெடுதல் தான். துளாராசியில் 21 பாகையிலே இருந்தால் கெடுதல் தான். அதே மாதிரி விருச்சிகராசியில் 24 பாகையிலே இருந்தால் செவ்வாயனுடைய வீட்டிலே இருந்தாலும் அது கெடுதல் தான். அதே மாதிரி வந்து தனுசு ராசியிலே 11 பாகையிலே கேது பகவான் இருந்தால் அதுவும் கெடுதல் தான். அதே மாதிரி வந்து மகர ராசியிலே 12 பாகையிலே இருந்தால் அதுவும் கெடுதல் தான். அதே மாதிரி வந்து கும்பராசியிலே 13 பாகையிலே இருந்தால் அதுவும் கெடுதல் தான். அதே மாதிரி வந்து மீனராசியிலே 14 பாகையிலே இருந்தால் அதுவும் கெடுதல் தான். சரி, ரைட்டு. இந்த சொல்லக்கூடிய 2 பாகையிலே, இப்போ சனி பகவானும் கேது பகவான் மேசராசியிலே 10 பாகையை சேர்ந்திருந்தால் அவ்வளவு நன்மை அல்ல. அதே மாதிரி வந்து முதலே சொல்லிவிட்டேன், இந்தந்த பாகையில் வந்து சனி பகவான் இருந்தால் மிருத்யு பாகை என்று. அதே மாதிரி வந்து கேது பகவான் வந்து 8 பாகை மேசராசியில் 8 பாகையிலே இருந்தால் சனி பகவான் கேது பகவான் ஒன்று சேர்ந்தால் கெடுதல் அதிகம்தான். அதாவது இதுக்கு அது கெடுதல், அதுக்கு இது கெடுதல். அப்போ வந்து கேது பகவான் இருக்கக்கூடிய ஜாதகர்கள், அதே மாதிரி வந்து கேது பகவானுடைய கிரகமான செவ்வாய் பகவான் வலுத்திருந்தால் இந்த கெடுதலினால் அதாவது வந்து வீக்னஸ் வந்து குறையும். இந்த கெடுதல் இருக்கின்ற காரணத்தினால் வீக்னஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. சரி, ரைட். இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து சொல்வோம், இரவு பிதிர்காரகனாகிய சனி பகவான் என்று சொல்ல வேண்டும். அவர்தான் இரவுக்கு பிதிர்காரகன், பகலில் பிதிர்காரகன் சூரிய பகவான் ஆவார். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இப்போ சனி கேது சேர்ந்தால் எல்லாருமே சன்னியாசமாக போயிடுவாங்களா? நான் ஒருத்தரை குறை சொல்லி பேசுகிற அளவுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. நானும் ஒரு 10-12 ஜாதகங்கள் பார்த்துருக்கிறேன், சன்னியாசம் இல்லை, பெரிய பெரிய அளவிலே மாடி, மற்ற எல்லாம் தோட்டங்காடு, துறவு, அரசியலிலே தொடர்பு, இந்த மாதிரி எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க சனி கேது சேர்ந்திருந்தால். ஆனால் அதாவது வந்து சனி கேதுவனுடைய ஒரு அமைப்பு படிக்க எடுத்து வச்சு பேசும்போது அவங்களுக்கு வந்து சனி கேது சேர்ந்துருக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்குல்ல, அவர் வந்து சன்னியாசின்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல குடும்பத்தில் இருக்கிறார், நல்ல கார் வைத்திருக்கிறார், நல்ல தோட்டம் வைத்திருக்கிறார், நல்ல எல்லாம் தான் வச்சிருக்கிறார். எப்படி சன்னியாசமாக போக முடியும் என்று சொல்ல, மற்ற கிரகங்களை பார்த்து தான் சன்னியாசத்தை ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அப்போ சன்னியாசமே வந்துருமா சனி கேது சேர்ந்தா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து. அதே மாதிரி வந்து பிரம்மாண்ட சேகரம் என்ற நூலிலே ஒரு பாட்டு இருக்கிறது, அதாவது வந்து இந்த வீடியோவிலே அந்த பாட்டு வராது. ஏனென்றால் இப்போ வந்து சன்னியாசத்தை பற்றி தான் பேசு, சனி கேது சேர்ந்தால் என்ன பலன் என்பதற்கு பாடல், அருமையான பாடல் அது. அடுத்த வீடியோவில் போடுகிறேன் இந்த வீடியோவில், அதாவது சன்னியாசம்னா எப்படி வரும், என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும்தான். இப்போது சனி பகவானும் கேது பகவானும் இந்த மாதிரி டிகிரியில் இருந்தாங்கன்னா கெடுதல் கட்டாயமாக செய்வார்கள். கெடுதல் கட்டாயமாக செய்கிற அவர் எந்த காரகத்துக்கு வந்து ஆதிபத்தியமாக இருக்காங்களோ அந்த காரகத்தினுடைய ஒரு அமைப்பு. இப்போ சனி பகவான் இருக்கிறார் என்றால் மாந்தி பகவான் வந்து ஒரு கிரகத்தோடு சேர்ந்துட்டாருன்னா அப்போ அந்த கெடுதல் பூரா அவர் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி வந்து கேது பகவான் வந்து ஒரு கெடுதல்லையே இருக்கிறாருன்னா செவ்வாய் பகவான் அந்த ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு என்னென்ன காரகத்துக்கு வர்றாரோ அந்த காரகத்துக்கு உண்டான வேலையை வந்து கேது பகவான் செய்வார். அதே மாதிரி வந்து அந்த மிருத்யு பாகையில் இருக்கும்போது சனியும் கேது ரெண்டு பேத்தினுடைய மிருத்யு பாகையில் ஒன்று சேர்ந்து கெடுதல் தான். சன்னியாசத்துக்கு போனாலும் கெடுதல், சம்சாரி ஆனாலும் கெடுதல், எல்லாம் தான் வரும். அப்போ வந்து இப்போ சனி கேது சேர்ந்தால் எல்லாமே கெடுதல்னு சொல்லிடக்கூடாது, தவறு தான் நான் சொல்கிறேனே என்னுடைய அனுபவத்துக்கு.
உங்களுக்கு ஏதாவது வந்து தேவைப்பட்டால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள், நான் அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன். இப்போ சன்னியாச யோகம் அதற்கு தனியாகவே முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள். திரிகோணத்தையோ கேந்திரத்தையோ அடைகின்ற கிரங்களுடன் பத்து கொடியும் கூடினால் ஜாதகர் சன்னியாசி முக்தி பெறுவார் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து லக்னத்தின் கடைசி நவாம்சம் சுபாம்சமாகி அதில் ஜனனம் ஏற்பட்டால் குருவானவர் கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ இருந்தால் ஜாதகர் சன்னியாசி ஆவார், சிறந்த சன்னியாசி ஆவார். ஒரு ராசியிலே நாலு கிரகங்களின் சேர்க்கை இருந்தால் அவர்களுள் பலம் பெற்ற கிரகம் எதுவோ அதை கொண்டு அந்த நால்வருடன் பத்து குடைவரும் கூடியிருந்தால் அந்த பத்து குடைவனை கொண்டு சிலருக்கு அந்தந்த கிரகங்களுக்குரிய சன்னியாசத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பது விதி. சன்னியாசின்னு எத்தனையோ விதமான சன்னியாசி இருக்கு. குடும்பத்தோட சன்னியாசி இருக்காங்க, குடும்பம் இல்லாத சன்னியாசியாக இருக்கிறாங்க, காலங்காலமாக வந்து சன்னியாசி இருந்தால் கோயில் கோயிலாக வந்து இது பண்ணி அப்படி சன்னியாசியாகவும் இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது சன்னியாசிக்கு வந்து சுகஸ்தானம் வளர்த்துருந்தா ஏசி காரு எல்லாம் தான் இருக்குது. சில சன்னியாசிகளுக்கு வந்து காலிலே அதாவது அந்த பாதகரோடு கூட போட மாட்டார், வெறுங்காட்டிலேயே செல்வார்கள். அது அவங்களுடைய விதி, கர்ம வினை. அதுக்காக சன்னியாசம் என்றால் எத்தனையோ விதமான சன்னியாசங்கள் இருக்கின்றன. சனிக்கேது சேர்ந்தால் தான் சன்னியாசம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்துப்படி நான் சொல்லிவிடுகிறேன். அடுத்த வீக் கருத்துக்காக நான் பேசுறதுக்கு தயார் இல்லை. சந்திர பகவான் சனியினுடைய அதாவது வந்து திருஸ்கோணத்திலிருந்து செவ்வாய் நாள் பார்க்கப்பட்டால் ஜாதகன் தவசி சன்னியாசி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சந்திரன் செவ்வாய் நவாம்சத்திலிருந்து சனியினால் பார்க்கப்பட்டால் சந்திரன் இருக்கும் நவாம்ச அது சன்னியாசியத்தை நாம் உபதேசிக்க வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சன்னியாசம் வரும். இப்போ எந்தெந்த இது அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் பார்த்தா நாமம் போடுவாங்க, சிலர் பார்த்தா பட்டை அடிப்பாங்க, சிலர் பார்த்தா வெறு சிகப்பு மட்டும் வச்சுருப்பாங்க, சிலர் அப்படியே வந்து மஞ்சளெல்லாம் பூசி அப்படியே இந்த போட்டு சென்னையிலாம் பார்த்தா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பொட்டாக வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு சன்னியாசம் ஒரு வகைப்பு தான். ஜாதகர் ஜனி காலத்தில் லக்னாதிபதி சனி பகவானால் பார்க்கப்பட்டு மற்றவர்களால் பார்க்கப்படாவிட்டால் சன்னியாசம் கட்டாயமாக உண்டு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ சூரியனால் கிடைக்கக்கூடிய ஒரு சன்னியாசம், அதாவது யோகிகளுக்கு சிறந்தவராகிய யுகாதிகள் தீட்சை பெற்றவரையே உண்டு பண்ணும். அவங்க தீட்சை வாங்கிடுவாங்க, அந்த தீட்சை வாங்கி சன்னியாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சந்திர பகவான் எப்பவுமே அவர் எப்போ பார்த்தாலும் குளிச்சுக்கிட்டே இருப்பார், குளிச்சுட்டே இருப்பார், எப்பவுமே குளிச்சுட்டு இருப்பார்னு சொல்லி ஒரு நாளைக்கு வந்து நாலு தடவை அஞ்சு தடவை கூட குளிச்சிருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுத்தம் பார்த்து குளிச்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு சன்னியாசத்தை தான் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அவர் எப்பவுமே இந்த ஆறு குளம் நதி இருக்கிற இடத்துல தான் அதிகமாக இருப்பார் அந்த சன்னியாசி. செவ்வாய் கெட்ட மந்திரத்தை சொல்கிறவங்க தான் அவரும் ஒரு சன்னியாசம் வாங்கியிருப்பார். அதே மாதிரி வந்து புதன் தன்னுடைய ஜாதியில் இல்லாமல் வேற ஜாதியில் இருக்கக்கூடிய சன்னியாசத்துக்கு அவர் போயிடுவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. குரு வந்து வேதம் தெரிஞ்சவங்களுடைய சன்னியாசம் அந்த வகையிலே வரும். குரு பகவானாக இருந்தால் சுக்கர பகவான் லிங்காயத்து மதம், லிங்காயத்து மதம் என்று சொன்னால் கர்நாடகாவிலே நிறைய இருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து சனி பகவானுடைய சன்னியாசம் எப்படி கிடைக்கும்னா குடும்பத்தையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய் சன்னியாசமாக போகிறது, ஆனால் குடும்பத்தோடு இருந்துட்டு தான் விட்டு போவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சந்திர பகவான் வளர்ப்பிலே பிறந்த ஒரு சன்னியாசமான வேணா அதாவது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய சன்னியாசம் கிடைக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி வந்து பார்க்கணும், பார்த்தா தான் நல்ல ஒரு சன்னியாசமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சொந்த பந்தத்திலாம் விடுவிச்சு போய் அவர் சன்னியாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ அதே மாதிரி வந்து முனி யோகத்தில் வந்து ராஜயோகத்தில் இருந்தால் நல்ல பலன் கெட்ட பலன் ரெண்டும் சேர்ந்து தான் நடக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து திடீர்னு பார்த்ததுன்னா சன்னியாசம் பண்ணுவான், திடீர்னு பார்த்தா வந்து அரசாங்கத்தில் வந்து பெரிய பதவி வகிப்பார். அந்த மாதிரி நிறைய பேர் உண்டு, இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, அவங்க யாருன்னு நாமே சொல்லணும் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து அரசர்கள் வந்து வணங்கக்கூடிய சன்னியாச முறையும் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. சன்னியாசத்துக்கு வந்து சனிக்கேது தான் காரணம் என்று கூறுவதற்கு வழி இல்லை. சனி பகவானுடைய ஒரு அமைப்பு அதாவது வந்து தனி, அவருடைய புத்திரன் மாந்தி. இப்போ வந்து கேது பகவானுடைய ஒரு அம்சம் செவ்வாய் பகவான், அந்த மாதிரி இந்த ரெண்டுனுடைய ஒரு அமைப்பும் வந்து கெட்டு சேர்ந்ததுன்னா வேணால் இந்த மாதிரி பல குழப்பங்கள் உண்டு பண்ணும். நாலு கிரகங்கள் பத்து குடைவனை கூடி கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தால் நல்ல ஸ்தானத்தில் மூணு கிரகங்கள் பெற்றிருந்தாலும்
அவர் பலம் பெற்ற சன்னியாசி, யோகக்காரரான சன்னியாசி. சிலர் பார்த்துங்கன்னாங்கன்னா வேட்டி கிடைக்காது, துண்டு கிடைக்காது, சாப்பாடு வந்து அந்தந்த ஹோட்டலில் வச்சு வாங்கி சாப்பிட்றவங்க அவங்களும் சன்னியாசி தான் இல்லை என்று சொல்வதற்குள்ளே கடவுள் வந்து என்னென்ன கர்மா போட்டுக்கிறோன்னு அப்படிதான். இதனால தான் சன்னியாசம் கிடையாது. சன்னியாசமானவங்களுக்கும் சுகபாகம் சுகம் இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து 5-9 வருத்தம் இருந்ததுன்னா தானாக தேடி வரும். இவர்கள் அப்படி கிடையாது. ஈஸ்வரா சிவசிவா பெருமானே அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது வந்து ஒரு கேட்குறதே வந்து அந்த இதை வச்சுட்டு கேட்கும்போது பார்த்ததுன்னா மனித பிறப்பு கிடைப்பது மிகவும் வருது, ஆனால் இந்த மாதிரி பிறப்பு கிடைக்கக்கூடாது என்று நாம் நினைக்க வேண்டியது வரும். அதுக்காக நாம் அவங்களை இது வேணும்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. இப்போ சிவபெருமானே வந்து பிட்டுக்கு மனுஷன் வந்து பிறப்படிப்பட்ட அவரும் சன்னியாசமாக தான் அந்த இது எடுத்தாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். கிருஷ்ண பரமாத்மாவை எடுத்துக்கொள்வோம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சனிக்கேது சம்பந்தம் தான் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் அதாவது வந்து ஒரு சில ஜாதிலே சனி திரிகோணத்தில் கேது இருக்கிறது, அப்போ அவர்களெல்லாம் சன்னியாசமாக இருக்கிறாரா? சன்னியாசம் அடைகிறதுக்கு இதையும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் அவர் வந்து சன்னியாசமாவார். அப்போது இன்னொரு கதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இரவு பிதிர்காரகம் சனி, அப்போ சனியும் கேது ஒன்று சேர்ந்துருக்கு. அப்போ வந்து என்னங்கிட்டால் அவங்க தகப்பன் இருக்க வரைக்கும் அவங்க குடும்பத்தில் வந்து முன்னுக்கு வர முடியாது. முன்னுக்கு வர முடியாதுன்னா எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க சம்பாதிச்சிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். அதே மாதிரி வந்து இந்த சனிக்கேது சேர்ந்துருக்கனால சம்பாதிக்கக்கூடாது, குடும்பத்தை வந்து மேன்மைக்கு வராது. அவங்க தகப்பனார் காலமானதுக்கு பின்பு அவர் நல்ல நிலைமையில் வருவார். ஒரு கல்யாண காட்சி வந்து லேட்டாக முயப்பார். ரெண்டாவது வந்து ஒரு குடும்பத்தை வீடு போக்குவரத்து கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா பண்ணுவார். அந்த மாதிரி பூர்வீக தொட்டு இடமாறுவார். இது மாதிரியெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆகவே சனிக்கேதுவினால்தான் சன்னியாசம் என்று கூறப்படுவதற்கு எந்த நூல்களிலும் ஆதாரம் கிடையாது என்று கூறி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.